இடகலை பின்கலையின் ரகசியம் பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த உடம்புக்கு உடம்பில் வேறு ஏதேனும் இடையூறு வந்தால் ஆன்மா பிரிந்துவிடும். ஆக பத்தாம் வாசல் ஆகிய புரோமத்தி என்ற ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் உயிரை அங்கே செலுத்தி விடுகிறார்கள். அப்போ உயிர் தங்கிவிட்டது. எங்கே தங்கிவிட்டது? இந்த 9 வாசல் வாசலில். பத்தாம் வாசலாக புரோமத்திலே இடைகளையும் பெண்களையும் சேர்த்து ஞானிகள் தெய்வு கொண்டு தேசித்து பூரித்து கும்பித்து புரோமத்தை சம்பித்து விட்டான். அதாவது திருமதியில் சொல்லுவார், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். வெறுவித்து என்ன செய்வார்கள்? பத்மநாசம் விட்டு வெறும் வயதாக இருக்கும்போது மலைஜலத்தை கழித்து விட்டு வெறு வயதாக இருக்கும்போது மூச்சு காட்டி இழுப்பான். மூச்சு காட்டி இழுத்து நெருத்தினால் ரெண்டு பக்கம் சுவாசம் வரும், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். அதுக்கு வராமல் சொல்கிறார், ஒன்று வந்தால் இடது பக்கம் வரும், சந்தைகளை பக்கம் வரும், இல்லது சூரியகளை பக்கம் வரும், நிறுத்தினால் ரெண்டு பக்கமும் இயங்க ஆரம்பித்துவிடும். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், பூரிக்கும் ரெண்டு பக்கமும் பூரிக்கும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. அந்த ரகசியம் தெரிந்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை வரைக்கும் கூறியதாகனு சொன்னார். அந்த காற்றை பிடித்து கணக்கறிந்து நிறுத்தினால் யமனை வெல்லுகின்ற வல்லமை உண்டு சொன்னார் திருமூலன். அப்போ அந்த காற்றை என்ன செய்வார்கள் ஞானிகள்? நிலையை உயிரை நிலைப்படுத்திக் கொண்டார்கள். 9 வாசல் வழியாக போகின்ற காற்றை, வந்து போகின்ற காற்றை, மூக்கு பக்கம் வருகின்ற காற்றை, அந்த காற்றை கொண்டு ஸ்தம்பித்து நிறுத்தி புரோமத்தியாகி சுழிமணியில் செலுத்தி விட்டால் அந்த காற்று வெளியே போகாது. ஆன்மா தங்கிவிட்டது, ஆன்மா இனி போகாது. இப்போ இவ்வளோ புண்ணியம் சேர்க்க வேண்டும். உடம்பையும் சேர்த்து விட்டார்கள் அவர்கள். உடம்பையும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய நாம் உடம்புக்கு உயிருக்கு சம்பந்தம் இல்லை. இப்போது ஏதோ விபத்து ஏற்பட்டால் இறந்து விடுவோம், அது முதுமையிருந்தால் இறந்து விடுவோம். ஆனால் புரோமத்தை செலுத்தி விட்டால் முதுமை வராது, வந்தாலும் நீங்கிவிடும். அப்போ உயிரை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். உடம்பையும் சேர்க்கின்ற இடம் புரோமத்தி தான். உடம்பாக சந்திரகளையும் உயிராகிய சூரியனையும் சேர்த்து அக்னி கலையாகி சுழிமணியில் செலுத்தி விட்டால் அவனுக்கு மரணம் இல்லை. செலுத்தினால் என்ன செய்யும்? உடம்பில் இருக்க கசடுகளாக நீங்கிவிடும், கவத்தை அறுக்கும், அசுத்தங்கள் நீங்கிவிடும், பெருந்துமணி உண்டாகும். இது யார் தெய்வால் நடக்கும்? காற்று தங்கினால் அனல் ஏற ஆரம்பித்துவிடும். அனல் ஏற ஏற என்ன ஆகும்? மூணு கனல் தோன்றும், அந்த காற்று தங்கிவிடும். ஆசானை என்ன செய்வார்? அந்த காற்றோடு அவர்களும் கலந்து விடுவார்கள். அவரோடு கலந்து உள்ள தங்கியிருந்து தேக கசடு நீக்கி விடுவார்கள். தேக கசடு தான் மீண்டும் பிறவி காரணமாகும். தேக கசடு என்பது என்ன? காமதேகம். தேக கசடு என்பது என்ன? மலஜல சிக்கலம். அப்போ மலஜல சிக்கலத்தையும் காமதேகத்தையும் கழிய செய்து விடுவார்கள். தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.